வணக்கம், இது நியூஸ் போக்கஸ் தமிழ். இந்த நேர்காணலில் நம்முடன் அரசியல் பேச இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு தரசு ஷியாம் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் அன்பு. பிரதமர் மோடியை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சந்திக்க இருக்கிறாரு, பல்வேறு அப்டேட்ஸ் அதை நோக்கி வர இருக்கிறது. என்ன விதமான அப்டேட்ஸ் எல்லாம் வரும் அப்படிங்கறத நம்ம எதிர்பார்க்கலாம் சார்? உதயநிதியின் டெல்லி பயணம் என்பது தமிழ்நாட்டுக்கு நிவாரண நிதி கேட்பதாகத்தான் இருக்க முடியும். பிரதமர் அவர்கள் ஒரு மாநில அமைச்சருக்கு அப்பாயின்மெண்ட் கொடுப்பது இதெல்லாம் இயல்பாக நிகழக்கூடிய ஒன்றுதான். ஆனால் இப்போது பிரதமரின் அந்த கால அட்டவணை வந்து ரொம்ப டைட்டா இருக்கு. காரணம் அயோத்தி ராமர் கோயில் திறப்பு விழா மற்றும் பல்வேறு நிகழ்ச்சிகள். லட்சத்தீவிலிருந்தே அவர் இன்று நைட்டு தான் இல்லை நாளை காலையில் தான் அவர் திரும்புவார். அதற்கிடையில் உதயநிதிக்கு வந்து அப்பாயின்மெண்ட் கொடுத்திருக்கிறார் என்றால் கேட்ட நிதியை கொடுத்து விடுவார் என்று இல்லை. காரணம் அப்படி நிதி 2015 அப்படியான நிதி வழங்கப்படவில்லை. அதாவது பிரதமர் இங்கு திருச்சி வந்த அதே நாள் முரசொலி பத்திரிகை தலையங்கத்திலே வந்து பெரிய அளவுக்கு குற்றஞ்சாட்டி இருந்தது. தமிழ்நாட்டுக்கு அள்ளி கொடுக்காவிட்டாலும் பரவாயில்லை, கிள்ளி கொடுக்காவிட்டாலும் பரவாயில்லை, தமிழ்நாட்டை எள்ளி நகையாடுகிறார் மோடி என்று பர்சனலாவே ரொம்ப தாக்கியிருந்தாங்க. 2015 இப்போது வரை 2023 வரை எவ்வளவு நிவாரண நிதி கேட்டோம், எவ்வளவு நிரந்தர நிவாரண நிதி கேட்டோம், எவ்வளவு வந்ததுன்னு கணக்கு போட்டு ஒரு பெரிய பட்டியல் போட்டு ஒரு 3-4% தான் வந்தது. தமிழ்நாட்டை புறக்கணிக்கிறார்கள். இதுவே வட மாநிலங்கள்லாம் வந்து அள்ளி வீசுறாங்க. அப்போ தமிழ்நாட்டுக்கு மோடி தமிழ்நாட்டின் மீது மோடிக்கு என்ன அக்கறை இருக்கிறதுங்கிற ரீதியில ரொம்ப தாக்கி இருந்தாங்க. கிட்டத்தட்ட அதுக்கு பதில் மாதிரிதான் வந்து பிரதமர் மோடி திருச்சி கூட்டத்துல எவ்வளவு நிதி நாங்கள் கொடுத்தோம் என்றெல்லாம் விளக்கமாக சொன்னார். ஆனால் அதுல என்ன சிக்கல்னா, அவர் வந்து மத்திய பட்ஜெட்டை சொல்றாரு. அதாவது உதாரணமா ரயில்வே குறிப்பிட்டு சொல்லாம பொதுப்படை தனியா அந்த விஷயத்தை, இந்தியா முழுவதும் 100,000 கோடி சாலைகளுக்கு செலவிடப்பட்டிருந்தால் தமிழ்நாட்டுல அதுல 10,000 கோடி வந்திருந்தா அதையும் தமிழ்நாட்டு கணக்குல அவர் வந்து எழுதுறாரு. இப்போ சாலை, துறைமுகம், பாதுகாப்பு இது எல்லாமே வந்து மத்திய அரசு செலவு செய்கிறது. மத்திய அரசின் எல்லா வருவாயும் எல்லா மாநிலங்களிலிருந்து வருகிறது. எக்ஸைஸை தவிர மற்ற எல்லாமே மாநிலங்களிலிருந்து வர்றது தான். மாநிலங்களுக்கு அந்த மாநிலங்களில் அவர்கள் செலவிடுகிற தொகை அதெல்லாம் இருக்கத்தான் செய்யும், இல்லைன்னு சொல்ல முடியாது. இங்கே வந்து இப்போ வந்து மிலிட்டரி பாதுகாப்பு இருக்குன்னா அது கண்டிப்பாக மாநில பட்ஜெட்டுக்குள்ள தான், மாநில செலவு கணக்கில் எழுதுறாங்க. ஆனால் நம்ம கேட்கறது அது இல்லை. நம்ம கேட்கறது வந்து ஒரு பேரிடர் ஏற்படும் போது அதிலிருந்து மக்கள் மீள்வதற்கான நிவாரணம். பேரிடர்னா வெறுமனே வந்து வெள்ள சேதம், சொத்து சேதம், உயிர் சேதம் மட்டும் இல்லை, சுற்றுப்புற சூழல் சேதம் வந்து ரொம்ப முக்கியம். பேரிடர்களே அப்படி தான் வகைப்படுத்துகிறாங்க. சில நேரங்களில் சில பேரிடர்களால் சுற்றுப்புற சூழல் பல ஆண்டுகளுக்கு சீர்திருத்த முடியாத நிலைக்கு போகுது. உதாரணமாக தூத்துக்குடி இவ்வளோ பெரிய மழை வெள்ளத்தில், தூத்துக்குடியோட இயல்பான தன்மை என்னன்னா தரைமட்டத்திலிருந்து சில அடி தூரத்திலேயே வந்து சில அடி ஆழத்திலேயே உப்பு நீர் கிடைக்கணும். உப்பு நீர்னா சலைன் வாட்டர், பிராக்கிஷ். அதில் இருக்கிற சலைனிட்டியை வச்சு தான் உப்பு காய்ச்சிரும். கடல் நீரை நேரடியாக வந்து நம்ம பாத்தியில் பாய்ச்சி சூரிய வெளிச்சத்தில் உப்பு காய்ச்சிற முறை வந்து தூத்துக்குடியில் கிடையாது. பூமிக்கடியில் இருக்கிற சலைன் வாட்டரை எடுத்து, உப்பு நீரை எடுத்து, அதை வந்து பாத்திகளில் பாய்ச்சி நம்ம உப்பு தயாரிக்கிறோம். தூத்துக்குடி உப்பு இந்தியா முழுவதும் விற்பனையாகிறது. இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, பெரிய மழை வெள்ளம் வந்ததுனால இப்போ நிலத்தடி நீருங்கிறது நன்னீராக மாறிடுச்சு. அதாவது விவசாயம் செய்வதற்கு ஏற்ற நீராக மாறிடுச்சு. ஆனால் தூத்துக்குடி அந்த மணற்பாங்கில் வந்து நம்ம விவசாயம் பண்ண முடியாது, உப்பு மட்டும் தான் எடுக்க முடியும். உப்பு எடுக்கணும்னா அந்த சலைன் வாட்டர் எத்தனை அடி ஆழத்தில் இருக்குன்னு கூட இப்போ கண்டுபிடிக்க முடியாது. இன்னும் அது எப்போ வந்து மேலே வரும், அந்த சுற்றுப்புற சூழல் எப்போ சரியாகும், அதெல்லாம் வந்து பெரிய அறிஞர்களும் விற்பனர்களும் தான் கண்டுபிடிக்க முடியும். நேஷனல் சால்ட் கார்பரேஷன் மாதிரியான நிபுணத்துவம் பெற்ற அமைப்புகள் தான் கண்டுபிடிக்க முடியும். அப்போ அதுக்கு வந்து நமக்கு பெரிய அளவுக்கு நிதி ஆதாரம் தேவைப்படும். இல்லைன்னா அந்த உப்பளங்களையும் உப்பு சார்ந்த தொழில்களையும் உப்பள முதலாளிகளையும் உப்பள தொழிலாளிகளையும் நம்ம காப்பாற்ற முடியாது. அந்த தொழில் நாங்கள் அழிஞ்சிரும். இந்தியாவுக்கும் பாதிப்பு இருக்கு, உப்பு விலை கடுமையாக ஏறும். ஏன்னா ஒரு பெரிய உப்பு ப்ரொடக்ஷன் இல்லாமல் போயிடுச்சு. ஸ்டாக் வச்சிருந்ததெல்லாம் அழிஞ்சிருக்கும். உப்பு இனிமேல் ஃபர்தராக உப்பு ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. ஏப்ரல், மே, ஜூன் மாதங்களில் உப்பு உற்பத்தி அதிகமாக இருக்கக்கூடிய மாதங்களில் அங்கே எந்த வேலையுமே இருக்காது, வேலை வாய்ப்பே இருக்காது. ஸோ பெரிய அளவுக்கு அங்கே இருக்கிற தொழிலாளர்கள் புலம்பெயர்ந்து தான் வரணுங்கிற ஒரு சூழல் உருவாயிரும். அதாவது பல லட்சம் பேர், பல லட்சம் பேர் அப்படிதான் நீங்க கணக்கில் எடுத்துக்கிடணும். இவ்வளவு பெரிய பேரிடரை வந்து மாநில அரசால் வந்து சமாளிக்க முடியாது. மத்திய நிதி உதவி வேணும், பெரிய அளவுக்கான நிதி உதவி வேணும்.
அதை கேட்கும் போது பிரதமர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நாங்கள் உங்களுக்கு அவ்வளவு பணம் கொடுத்தோம் இவ்வளவு பணம் கொடுத்தோம்னு ஒட்டு மொத்தமா சொல்றாரு. இவ்வளவு சாலை போட்டு கொடுத்தோம், இவ்வளவு துறைமுகங்களை மேம்பாடு செஞ்சிருக்கிறோம். அது பயனில்லாத பேச்சு, வெற்று பேச்சு. அது உதயநிதி ஸ்டாலின் போவது என்பது இந்த குறிப்பிட்ட சில பிரச்சனைகளை எடுத்து அந்த பிரச்சனைகளுக்கான நிவாரணம் என்ன, அதற்கான என்ன மத்திய உதவி தேவை, எவ்வளவு நமக்கு வந்து உடனடி பணம் தேவை, இதை கேட்டு. இப்போ எடுத்துக்காட்டாக கஜா புயல், கஜா புயல் அடிக்கும் போது என்னாச்சு, முழுக்க பாதிக்கப்பட்டது தென்னை மரங்கள். தென்னை மரம் இப்போ வந்து உதாரணமாக ஒரு நெல் வயல் பாதிக்கப்படுது, அப்போ வந்து அதோட லாஸுங்கிறது சில மாதங்கள் தான் வரும். வாழை தோப்புகள் பாதிக்கப்படுகின்றன, ஒரு வருடம் வரும் லாஸு. ஆனால் தென்னை மரங்கள் பாதிக்கப்படும் போது அது கிட்டத்தட்ட ஒரு தலைமுறையே வந்து அதில் பாதிக்கப்படும். ஏன்னா ஒரு 20 வருஷம் 25 வருஷம் ஓடு தோப்பு அழிஞ்சு, அப்போ திருப்பி நட்டு நம்ம அதை ஒரு உற்பத்திக்கு கொண்டு வர்றதுக்கே சில வருடங்கள் பிடிக்கும். ஸோ முற்றிலுமாக வந்து அந்த சுற்றுப்புற சூழல் செஞ்சிடும். அது போக தென்னை மரம் விழுந்ததுனால காற்று தொல்லையும் மற்ற தொல்லைகளும் வந்து சேர்ந்துடும். அந்த சுற்றுப்புற சூழல் பாதிப்புக்காக நான் சொல்றேன், ஒரு 1000 ஏக்கர் நிலத்துல பல அடி உயரத்துல வளர்ந்து இருக்கிற தென்னை மரங்கள் திடீர்னு ஒண்ணுமே இல்லாம போகும்போது பலதரப்பட்ட இயற்கை பேரிடர்கள் பின்னாடி வந்து சேர்ந்துருது நமக்கு, அதை சீர்திருத்தணும். இதெல்லாம் சொல்லித்தான் 2018 நம்ம கஜா புயலுக்கு நிவாரண நிதி எல்லாம் கேட்டோம், ஒண்ணுமே வரல. அதான் பிராக்டிக்கல் உண்மை. அப்ப விவசாயிகளே தான் அவங்க இப்ப புதுசா தென்னங்கள் எல்லாம் நட்டுக்கிட்டு கொஞ்சம் மரங்களை எல்லாம் கிளப்பிட்டு வராங்க. பல பேர் வந்து அந்த தொழிலே விட்டுட்டாங்க. அங்க அந்த தென்னை தொழிலாளர்கள் பெரிய அளவுக்கு பாதிக்கப்பட்டாங்க, புலம்பெயர்ந்துட்டாங்க. இப்போ மரம் எல்லாம் வளர்ந்து வந்த பிறகு நமக்கு வந்து அந்த தொழிலாளர்கள் கிடைக்க மாட்டாங்க. இவ்வளவு பெரிய ஒரு சிக்கல். அதாவது 4 நாள் 5 நாள் நம்ம வந்து இயற்கை பேரிடரை சந்திக்கிறோம், ஆனா அதனால ஏற்படுற வாழ்வாதார சிக்கல்ங்கிறது பல வருடங்களுக்கு நீடிக்குது. இதுக்கு வந்து நிவாரணம் இல்லாம முடியவே முடியாது. அப்போ ஸ்பெசிபிக்கா 1000 கோடி ரூபா வேணும்னு நம்ம கேட்கும் போது, உங்களுக்கு ஏற்கனவே 1000 கோடி ரூபா கொடுத்துட்டோம், சாலைகள் எல்லாம் போட்டோம் அப்படி சொல்வது அர்த்தமற்றது. ஆனால் பிரதமர் வந்து அப்படித்தான் சொல்றாரு, உதயநிதி போய் அதன் மூலமாக நிவாரண நிதி ஏதாவது கிடைக்குமே ஆனால், அதாவது தமிழ்நாட்டின் மீது தனக்கு அக்கறை இருக்கிறது என்று பிரதமர் அடிக்கடி மாறுதட்டி கொள்வது உண்மையாக இருக்குமே ஆனால் அது பெரிய மகிழ்ச்சி தான். மற்றபடி உதயநிதி போய்த்தான் ஆகணும். ஏன்னா திரு ஸ்டாலின் அவர்கள் ஏற்கனவே போய் கேட்டாச்சு, அவர் இந்தியா கூட்டணி கூட்டத்தில் கலந்து கொள்வதற்கு முன்பாக அப்பாயின்மெண்ட் கேட்டாரு, அது கிடைக்கல. இரவு பிரதமர் அப்பாயின்மெண்ட் கொடுத்தாரு, இரவு அவருக்கு அந்த கோரிக்கை மனுவெல்லாம் ஏற்கனவே முதல்வர் வந்து தனிப்பட்ட முறையில் கொடுத்துட்டாரு. திருச்சி கூட்டத்திலையும் சொல்லிட்டாரு, இது அரசியல் முழக்கம் இல்லை, எங்களோட கோரிக்கை தான் அதை விளக்கியும் சொல்லிட்டாரு. மீண்டும் உதயநிதி போயிருக்கிறாரு. போகும்போது ரெண்டு விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கலாம், அதாவது முதல்வரை இப்போது நேரடியாக பிரதிநிதித்துவப்படுத்துவது உதயநிதி என்பதை புரிந்து கொள்ளலாம், ஆர் செகண்ட் இன் கமாண்ட் எப்படி நாம் புரிந்து கொள்ளலாம், ஒன்று. இரண்டாவது, இன்னமும் தமிழ்நாட்டுக்கு தேவைங்கிற அழுத்தம் கொடுப்பதற்கு இதை பயன்படுத்திக் கொள்வார்கள் என்பதையும் புரிந்து கொள்ளலாம். பிரதமர் வழக்கம் போல மனுவை வாங்கிட்டு போட்டோவை மட்டும் எடுத்துட்டு அனுப்பிடுவாரா, அனுப்பிடுவாரு அப்படிங்கறதா நான் இது வரைக்கும் என்னோட பார்வை அதுதான். நல்லது நடக்குமானால் மகிழ்ச்சி தான். ஆக்சுவலா சார், ஒன்றிய அரசு உண்மையிலே இந்த பேருந்துக்கான நிதியை தரத்துக்கான எந்த விதமான சமிக்கையும் நமக்கு தெரியல. ஏன்னா நிதியமைச்சர் வந்து பாத்துட்டாங்க, ஆய்வுக்குழு வந்தாங்க, அவங்களும் ஆய்வுக்குழு ஒரு ரிப்போர்ட் கொண்டு போய் கொடுத்துட்டாங்க. பிரதமர் மோடி வந்து மேடையில பேசுறாரு, அது குறித்து பேசும்போது அவர் வந்து பொதுப்படையாக்கி, அதை பத்தி நான் ஏன் நிதி ஒதுக்கலைங்கிறத அதை பொதுப்படையாக்கி பொது பிரச்சனைக்கு அதை தள்ளி விட்டுட்டு போறாரு. இப்படிலாம் நம்ம பார்க்கும்போது நம்ம தமிழ்நாடு வந்து இந்த பிரச்சனை நிதி பெற வாய்ப்பு இருக்கா, இந்த பிரச்சனை எதுவரை நகர்ந்து போகும்? ஏன்னா வந்து இது பல்வேறு பிரச்சனையை வந்து மறைக்கக்கூடிய விஷயம், திரும்ப திரும்ப அரசியல் களத்தில் பேசிட்டே இருக்க விஷயம் மாறிட்டே இருக்கு, இது எதுவரை நகர்ந்து போகும்னு பார்க்க வேண்டியது சார். எனது பழைய அனுபவத்தை வைத்து பார்க்கும்போது, நம்ம 10,000 கோடி ரூபா கேட்டா அவங்க வந்து 500 கோடி ரூபா கொடுப்பாங்க, கஜா புயல்ல 18,000 கோடியோ என்னமோ கேட்டாங்க, கிடைத்தது வந்து 1000 கோடிக்கு கீழே. மாநில அரசு கேட்பதில் ரொம்ப சிறிய தொகை தான் வந்து இந்த பேரிடர்களுக்கு தரப்படுகிறது என்பதுதான் எனது பழைய அனுபவம். இந்த முறை வந்து தமிழ்நாட்டின் மீது ஒரு பெரிய சிறப்பு அக்கறை இருப்பதாக பாரதிய ஜனதா காட்டிக் கொள்கிறது, எனவே அதிகமான தொகை தருகிறார்களா என்பது தெரியல. தந்தால் மகிழ்ச்சி தான், தருவார்கள் என்கிற நம்பிக்கை எனக்கு என்னோட பழைய அனுபவத்திலிருந்து இல்லை. அடுத்ததான் நான் கேட்கணும்னு நினைக்கிறது, மோடியோட வருகையில் நடந்த ரெண்டு முக்கியமான விஷயம். ஒன்று, நடிகர் விஜயகாந்தோட மறைவு, அந்த விஷயம் குறித்து அவர் பேசின அந்த ஒரு உருக்கமான பதிவு அப்படிங்கிறது கொஞ்சம் கவனிக்க வேண்டிய விஷயமா இருக்கு, அதை பற்றி உங்களுக்கு கருத்து என்ன? விஜயகாந்த் பற்றி அந்த பொது மேடையில் பேசியது மரபுக்கு ஏற்றதல்ல என்பதுதான் எனது கருத்து. காரணம் வந்து, மறைவுக்கு ஏற்கனவே மோடி அவர்கள் சார்பாக நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அஞ்சலி செலுத்தி விட்டார். அதற்கு பிறகு மோடி அதற்கேற்ற பதிவுகளும் போட்டாகிவிட்டது சமூக வலைதளங்களில். மீண்டும் வந்து ஒரு முறை திருச்சி கூட்டத்திலே அவர் அதை நினைவுபடுத்துகிறார். நினைவுபடுத்தும் போது விஜயகாந்துக்கும் தனக்கும் இடையிலான அந்த நட்பு பற்றியெல்லாம் அவர் பேசுகிறார். விஜயகாந்த் வந்து சினிமாவில் மட்டும் கேப்டன் அல்ல, அரசியலிலும் கேப்டன் தான் என்றெல்லாம் வானாளாவாக புகழ்ந்தார்.
சரி, மேடை நாகரிகங்கிறது அதுல நமக்கு வேறு அது மீது வேற கமெண்ட் கொடுப்பதற்கு வழி இல்லை. ஆனால் அதற்கு பிறகு டெல்லி போய் அவரது பக்கத்திலே, அவரது வலைதள பக்கத்திலே அவர் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு நீண்ட கட்டுரை மாதிரி எழுதி, அந்த கட்டுரை இன்றைக்கு எல்லா பத்திரிகைகளிலும், தமிழ் ஆங்கிலம் உட்பட எல்லா பத்திரிகைகளிலும் அது போடப்பட்டிருக்கிறது. அதற்கு பிறகு ஒரு பதிவு, அந்த பதிவிலே வந்து விஜயகாந்த் எனது உற்ற நண்பர் என்றெல்லாம் ரொம்ப வியந்தோதி இருக்கிறார். நான் கேள்விப்படுவது என்னவென்றால், பிரேமலதா அவர்கள் பிரச்சார பீரங்கியாக என்டிஏ கூட்டணிக்கு செயல்படுவார் என்பது பிரதமரின் கருத்து. ஏனென்றால் 2014 என்டிஏ கூட்டணியில் பிரேமலதா செய்த பிரச்சாரம், அந்த அவர் கலந்து கொள்ள கூட்டங்கள், விஜயகாந்த் செய்த பிரச்சாரம், இதெல்லாம் வந்து பிரதமர் அப்போதே, அப்போ பிரதமர் கிடையாது அவர், மோடி அவர்கள் அப்போதே பெரிதும் பாராட்டி இருந்தார். அதற்கு பிறகு மோடி அவர்களின் பதவியேற்பு விழாவிலும் பிரேமலதா அவர்களை தனிப்பட்ட முறையில் வந்து பாராட்டி பேசினார். எனவே அது அவரது மனதை கவர்ந்திருக்கும். அதாவது ஒரு ஆக்டிவ் பர்சன், ஆக்டிவ் பொலிட்டீஷியன் மேடை பேச்சு வந்து சிறப்பாக வருகிறது, அது அவரை கவர்ந்திருக்கும். பிரேமலதா அவர்களது பேச்சும் வந்து கொஞ்சம் என்ன சொல்ல அக்ரஸிவா இருக்கும், அது எத்தனையோ மேடைகள் நாமும் பார்த்திருக்கிறோம். அது மட்டும் ஓட்டா மாறாதுங்கிறது நம்ம அனைவருக்குமே தெரியும். 2014 வெற்றி, 2 தொகுதி தமிழ்நாட்டில், ஆனால் 2 தொகுதியுமே தனிப்பட்ட செல்வாக்கு இருக்கு. உதாரணமா தருமபுரியில் விஜயகாந்த் பிரச்சாரம் செய்தார். ஆனா நிஜமாவே விஜயகாந்தோட பழைய வரலாற்றுல பாமகவுக்கு நேர் எதிர் நிலைப்பாடு தான் தேமுதிக வைத்திருந்தது. அதாவது 2004 காலகட்டத்தில இருந்தே அவரது ரசிகர் மன்றங்களை அரசியல் மன்றமாக ஒரு கொடியெல்லாம் போட்டு கட்டமைத்துட்டாரு. 2006 காலகட்டத்துல பாமக ஆதிக்கம் உள்ள பகுதிகளில் ஒடுக்கப்பட்ட இனத்தவர்கள் இல்லங்களிலே விஜயகாந்த் கொடி பறந்து கொண்டிருந்தது. 2006 காலகட்டத்திலே வந்து பாமகவின் செல்வாக்கு நிறைந்த தொகுதியிலே அவர் வெற்றி பெற்றார். பாமகவுக்கே அது ஆச்சரியமா இருந்திருக்கும். அதற்கு பிறகு 2009 தேர்தல் வந்து மக்களவை தேர்தல், ரெண்டுலேயும் விஜயகாந்த் தனியா தான் போட்டி போட்டார். கூட்டணி கிடையாது, அதாவது பாரதிய ஜனதா கூட்டணியும் கிடையாது, திமுக அதிமுக கூட்டணியும் கிடையாது. அப்போ 2009 10% ஓட்டு வாங்கும் போது உண்மையிலேயே வியப்பாக இருந்தது, தனிப்பட்ட செல்வா காரணமா 10% ஓட்டு வாங்கியிருக்காருன்னு. 2011 அதிமுக கூட்டணிக்கு வந்துட்டாரு, அதுக்கு பிறகு அவர் தனியா போட்டி போடவே இல்லை. அதாவது அவர் தனியா போட்டி போட்டே இன்னைய தேதிக்கு வந்து 14 வருஷம் ஆகி போச்சு. 2009 2023 வரைக்குமான அவ்வளோ பெரிய காலகட்டம் ஆயிடுச்சு. ஸோ தனியான ஓட்டு வங்கி என்பது கொஞ்சம் கொஞ்சமா தேஞ்சுக்கிட்டே வந்துருச்சு. 2011 அதிமுக கூட்டணியில அவர் வந்து 41 இடங்களில் தான் போட்டி போட்டார். எனவே 7.7% ஓட்டு வாங்கியிருந்தாரு. ஆனால் அது எதிர்கட்சி தலைவரான பிறகு அதிமுகவோட பகமை, உள்ளாட்சி தேர்தலில் கூட்டணி கிடையாது, கூட்டுறவு சங்க தேர்தலில் கூட்டணி கிடையாது, ஒரு பொன்னான வாய்ப்பு, அதை கீழ்மட்டங்களில் கட்சிக்காரங்களை பதவியில் அமர்த்துறதுக்கான ஒரே வழி கூட்டுறவு சங்கமும் உள்ளாட்சி தேர்தலும் தான். ஏன்னா எல்லாரும் எம்எல்ஏ எம்பி ஆக முடியாது, அவ்வளோ பண செலவழிக்க வசதி கிடையாது. ஆனால் ஊரில் வந்து ஊராட்சி மன்ற உறுப்பினராகவோ இல்லை பேரூராட்சி வார்டு உறுப்பினராகவோ எல்லா கட்சிக்காரங்களுக்கும் ஆகிற அளவுக்கு தகுதி இருக்கும். கூட்டணி இல்லைன்னா அவன் ஜெயிக்கவே முடியாது. அப்போ கட்சிக்காரர்களின் கனவு வந்து அதில் சேர்ந்துருச்சு. ஒரு கட்சியில் சேரும் போது நமக்கு அரசியல் அபிலாஷம் இருக்கும், இந்த கட்சியில் வந்து நம்ம ஒரு வார்டு உறுப்பினர் ஆகலாம், இல்லை நம்ம வந்து ஒரு ஒன்றிய குழு உறுப்பினர் ஆகலாங்கிற ஒரு அபிலாஷம் இருக்கும். எம்எல்ஏ ஆகலாம் எம்பி ஆகலாம்லாம் யாரும் எல்லாரும் சேர முடியாது. எம்எல்ஏ ஆகணும் எம்பி ஆகணும்னா அதுக்குன்னு பெரிய அளவுக்கு வசதி வேணும். அப்போ அந்த கட்சிக்காரர்களுக்கு ஒரு பதவி பெற்று தருகிற வாய்ப்பை வந்து விஜயகாந்த் கோட்டை விட்டார் என்பது தான் நிஜம். 2012 அவருக்கு அந்த செல்வாக்கு சரிய தொடங்கியது. 2014 பிரதமர் பெரிதும் வியந்த அந்த கூட்டணி, 2016 மீண்டும் அவர் பாஜக கூட்டணியில் எங்க இருந்தாரு, மக்கள் நல கூட்டணி, விஜயகாந்த் முதல்வர், அது வந்து வைகோ வைத்த கோஷம், அதுல வந்து ரொம்ப விஜயகாந்தே வந்து அவருக்கே வந்து கட்டுத்தொகை பறி போய்விட்டது. இதே அவரது செல்வாக்கு நிறைந்த, பாமகவின் செல்வாக்கு நிறைந்த பகுதியிலேயே கட்டுத்தொகை பறி போய்விட்டது. இப்படியான ஒரு நிலைமையில் தான் 2016 தேர்தல். இப்போ 2019 தேர்தலில் மீண்டும் கூட்டணி பேச்சுவார்த்தையில இழுபறி மாற்றி மாற்றி பேசினார்கள். பிரதமர் கலந்து கொண்ட கூட்டத்திலேயே விஜயகாந்துக்கு பின்னாடி பேனர் வச்சு, நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே படக்காட்சியில் பார்த்துட்டு இருக்கும்போதே அந்த பேனரை எடுத்தாங்க அவர் வரமாட்டாருன்னு சொல்லி. அப்போ துரைமுருகன் வந்து ரெண்டு கட்சியிலையும் மாற்றி மாற்றி பேசுறாங்க இவங்க என்று நேர பகிரங்கமாக குற்றம் சாட்டினாரு. அந்த நம்பகத்தன்மையே போச்சு, அதில் பெரிய வெற்றியெல்லாம் எதுவுமே கிடைக்கல. 2021 சட்டமன்ற தேர்தலில் அமமுகவோட அவர் கூட்டணி வைத்தார். ஆக விஜயகாந்த் வந்து அதிமுக கூட்டணி அந்த கண்ட 2011 பிறகு 2023 வரைக்கும் அவரது அரசியல் நிலைப்பாடுகள் எல்லாமே மாற்றமாக இருந்தன. பாரதிய ஜனதாவோடு பெரிய நட்பெல்லாம் கிடையாது, பிரதமர் வியந்து பாராட்டுகிற மாதிரி உற்ற நண்பர்னு சொல்ல முடியாது,
ஓட்டு வங்கியும் வந்து இன்றைய தேதிக்கு அது 1% 2% இருந்தா ஆச்சரியம். விஜயகாந்த் இல்லாத நிலைமையில் பிரேமலதா பொதுச் சேரர் ஆயிருக்கிறார். ஆனால் பிரேமலதாவை பிரச்சார பீரங்கியாக பாரதிய ஜனதா பயன்படுத்த நினைக்கிறது. அப்படியானால் அதற்கான அரசியல் விலை என்ன? அரசியல் விலை வந்து ராஜ்யசபா சீட்டு தான். பிரேமலதா கொடுக்கலாம், இல்லை விஜயகாந்தோட மகன் விஜய் பிரபாகரனுக்கு கொடுக்கலாம். அப்படியான ஒரு ப்ராமிஸை வந்து பாரதிய ஜனதா கொடுக்கும் என்பது எனது யூகம். ஏனென்றால் அதுதான் வந்து அவங்களுக்கு உற்சாகமாக இருக்கும். வென்றாலும் தோற்றாலும் ராஜ்யசபா சீட் என்பது அவங்களுக்கு உற்சாகமாக இருக்கும். இந்த ஒரு அரசியல் கணக்கை வைத்து கொண்டு தான் இது நகர்கிறது. விஜயகாந்துக்கு 1% தான் ஓட்டு இருக்கு, 2% தான் தேமுதிகவுக்கு ஓட்டு இருக்கு. விஜயகாந்த் போன பிறகு கட்சிக்காரங்க கீழே காணாமல் போயிடுவாங்க. ஏன்னா மீண்டும் வந்து அவனுடைய எய்மே உள்ளாட்சி தேர்தல் தான். ஒரு கீழ்மட்டத்தில் இருக்க கட்சிக்கார அதிகபட்சமாக அவன் வந்து ஒரு பேரூராட்சியில் ஜெயிக்கலாம். அப்போ இனிமேல் வந்து தேமுதிகவில் இருந்தால் அது கூட முடியாதுன்னு நினைக்கிறவங்க சொல்லிக்காம கொல்லிக்காம கட்சி விட்டு போயிட்டே இருப்பாங்க. நமக்கு அவங்க பேர் கூட தெரியாது, ஏன்னா அவங்களாம் கீழ்மட்டத்தில் இருக்கிறவங்க. ரொம்ப மேல்மட்ட தலைவர்கள் பேர்கள் தான் நமக்கு தெரியும். இந்த மாதிரியான சூழ்நிலையில் பிரேமலதா என்கிற அந்த ஒரு தனி மனித பிரச்சார பீரங்கி அல்லது பிரச்சார வலிமை, இதை பயன்படுத்திக் கொள்வது பாரதிய ஜனதாவுக்கு அது நல்லதாக இருக்கலாம். தேமுதிகங்கிற கட்சி அந்த பேனர் அவங்களுக்கு பின்னாடி இருக்கும். சார், இப்ப எனக்கு இதுல என்ன கேள்வி அப்படின்னா, விஜயகாந்தோட மறைவை ஒட்டி பிரதமர் மோடியோட அந்த இரங்கல் அப்படிங்கறத அவர் என்னுடைய உற்ற நண்பர், ஒரு ரொம்ப நெருங்கிய நண்பர் எல்லாம் சொல்றாரு. ஒரு சிம்பத்தி மேடையில வந்து அதெல்லாம் பேசுறாரு. இது பேச வேண்டியது இல்லை அப்படின்னு நீங்க குறிப்பிடுங்க, பட் மேடையில அதெல்லாம் பேசுறாரு. அதெல்லாம் வாக்கரசு இல்லை அப்படிங்கிறது நமக்கு புரியுது. பட் இப்ப நீங்க சொல்லமான ஸ்ட்ராட்டஜி, அதாவது தேமுதிக உண்மையான வாக்கு அவங்க என்னன்னு சொல்லி பாஜகவுக்கும் தெரியும், அவங்களுக்கும் அந்த இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட்ல வந்திருக்கும். அப்படி இருந்தும் அவங்க வந்து இந்த மூவ் எடுக்கிறாங்க அப்படின்னா உண்மையில அது அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்குமா? அவங்க எதிர்பார்க்கறது நடக்குமா? அது கிடைக்காதுல்ல. எப்படி கிடைக்கும்? ஓட்டு வங்கி என்பது திமுக, அண்ணா திமுக, பாரதிய ஜனதா இப்படி தானே இருக்கும். அப்போ தேமுதிகங்கிற கட்சிக்கு ஒரு ஓட்டு வங்கி இருக்கும்ல, அந்த கட்சிக்கே இப்போ வந்து சின்னம் போயிருமே. 6% குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான சீட்டுகள் இல்லைன்னா குறிப்பிட்ட சதவீத ஓட்டு இருந்தால் மட்டும்தானே சின்னத்தை ரீட்டைன் பண்ண முடியும். ஏற்கனவே அவங்க அதை இழந்துட்டாங்களே. 2014 தொடர்ந்து இழந்துட்டே வராங்க. 2019 2021 சரிஞ்சிருச்சு. இப்போ இந்த தேர்தலில் அவங்க வந்து ரொம்ப குறைந்த தொகுதியில் போட்டி போட்டாலோ அல்லது போட்டி போடாமல் ராஜ்யசபா சீட்டுக்கு மட்டும் போனாங்கன்னாலோ கிட்டத்தட்ட அது பிஜேபியோட ராஜ்யசபா சீட்டாக தானே மாறும். தேமுதிகங்கிற கட்சி இல்லாமல் போயிரும்ல. இப்போ தேமுதிகங்கிற கட்சிக்கு கூட்டணின்னு வந்தால் திமுக கூட்டணியில் அங்கே இடமே இல்லை, அதான் நிஜம். இருக்கிறவங்களுக்கே அங்கே சீட்டு பிரித்து கொடுக்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அதிமுக கூட்டணிக்கு வந்தால் ஓரிரு இடங்கள் கொடுக்கலாம். பிஜேபி கூட்டணியில் பல இடங்கள் கொடுத்தாலும் வெற்றி வாய்ப்பு கேள்விக்குறி தான். ஆனால் பிரேமலதாவை பிரச்சாரத்துக்கு பயன்படுத்திக்கிடலாம், ராஜ்யசபா சீட்டு கொடுக்கலாம். கொடுத்தாலும் அது வந்து பிஜேபி சீட்டு தானே. அப்போ தேமுதிகங்கிற கட்சியை வந்து பாரதிய ஜனதா அதை எடுத்துக்கொள்ள தானே முயற்சிக்குது. ஒரு மாநிலத்தில் கால் ஊன்றணும்னா பாரதிய ஜனதா பிற கட்சிகளை வந்து கபலீகரம் செஞ்சா தானே முடியும். இப்போ இது வந்து அவங்க 2024 தேர்தல் உத்தி எல்லாம் கிடையாது, 2026 கிடையாது, 2031 தேர்தல் உத்தி. 2031 நிலைமையை யோசிச்சு பாருங்க. திமுக, அண்ணா திமுக, இன்னொரு கட்சி இருக்கும்ல, அந்த கட்சியை வலிமைப்படுத்தணும்ல. இந்த இன்னொரு கட்சி பாரதிய ஜனதா தானே, எப்படி வலிமைப்படுத்துவீங்க? இப்ப ஒண்ணுமே இல்ல. மதிமுக திமுக இருந்து பிரிந்த கட்சி தான். இப்ப மதிமுக இருக்க எம்பி ரவிக்குமார், மணிக்கோ, மதிமுக பிரிந்த கட்சி தான். மதிமுக இருக்கிற எம்பி வைகோ, அவர் வந்து திமுக எம்பியா தானே கருதப்படுறாரு. அப்ப மதிமுக நின்று ஜெயிச்சவங்களும் திமுக சின்னத்துல நின்று ஜெயிச்சிருக்காங்க, உதயசூரியன் சின்னத்துல தானே. ஃபார் தட் மேட்டர் விசிக எம்பி ரவிக்குமாரே வந்து திமுக எம்பி தானே, அபிஷியல் ரெக்கார்ட்ல திமுக எம்பி தானே. அப்போ அப்போ மீண்டும் அதே விழுப்புரம் தொகுதியில் அவர் போட்டி போட்டு ஜெயிச்சாலுமே திமுக எம்பியா தானே இருப்பாரு கணக்குல. அப்போ பெரிய கட்சிகள் வந்து கொஞ்சம் கொஞ்சமா சிறிய கட்சிகளை உள்ள இழுக்க பாக்குற ஒரு உத்தி தானே இது. அதே உத்தியை பிஜேபியே கடைபிடிக்குது. அப்படித்தான் நம்ம பார்க்கணும். என்டிஏ கூட்டணியில இருக்கக்கூடிய அதிமுக போன்ற வலிமையான கட்சிகளே பாஜக கூட நம்ம வந்து பயணப்பட்டா இனிமேல் வாக்கு வங்கி நம்ம இழந்துருவோம் அப்படின்றதுனால அதை விட்டு வெளியே கூட சூழல் இருக்கு. அப்படி இருக்கும்போது தேமுதிக குறிப்பா பிரேமலதா எப்படி இந்த முடிவை நோக்கி அவங்க நோக்கி பாஜக நோக்கி ஒரு ஜெல்ல ஒரு ஒன்றிணைறாங்க, அது எப்படி சாத்தியம்? அந்த கணக்கு எப்படி அவங்க போடுறாங்க? அவங்களை பொறுத்த வரைக்கும் அரசியல் முன்னேற்றம் இருக்குன்னு நினைப்பாங்க. ராஜ்யசபா எம்பி கொடுத்தாங்கன்னா அது அரசியல் முன்னேற்றம் தானே. இப்ப இப்போ அவங்க எந்த கட்சியில கூட்டணி சேர்ந்தாலும் எவ்வளவு சீட்டு கிடைக்கும், என்ன ஜெயிக்க முடியும் சொல்லுங்க. தெரியல, இல்ல பெருசா ஒண்ணு இல்லையே. தனிப்பட்ட முறையிலையும் நின்று ஜெயிக்க முடியாதுல்ல. விஜயகாந்த் தனியாக நின்று ஒரு எம்எல்ஏ ஜெயிச்சார்ல, கிட்டத்தட்ட அதே தொகுதியில தானே பிரேமலதா வந்து தோத்து போனாங்க 2021. அந்த ஒரு தொகுதியில மட்டும் தான் அவங்க பிரச்சாரமே பண்ணாங்க. சோ வாய்ப்பு இல்ல. அப்ப வாய்ப்பு இல்லங்கும் போது ஒரு தேசிய கட்சி, நாளைக்கு ஒருவேளை பிஜேபி ஆட்சிக்கு வந்தா அது நல்லது, அந்த கட்சியில வந்து ராஜ்யசபா எம்பி கிடைக்க போகுது அப்படின்னா அதுதான் பெட்டர் பொலிட்டிக்கல் ஆப்ஷன். பார்ட்டிக்கான ஆப்ஷன் இல்ல.
இண்டிவிஜுவல் பொலிட்டிக்கல் ஆப்ஷன் அதானே. பிரதமர் மோடியோட வருகையில் அடுத்த ஒரு முக்கியமான அப்டேட்ங்கிறது ஓபிஎஸ் வந்து மோடி சந்திச்சது அப்படிங்கறதா. அதுல பல்வேறு விஷயம் சொல்லப்பட்டுச்சு. குறிப்பா இபிஎஸ் உடைய பல்வேறு முறைகேடுகள், அவர் மீதான பல்வேறு புகார்கள், குற்றச்சாட்டுகள் எல்லாம் அவர் தனிப்பட்ட முறையை அவர் சந்திச்சு கொடுத்திருக்காரு. இதன் காரணமா வந்து இபிஎஸ் ஒரு நெருக்கடி உருவாக வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இப்ப அவர் கூட்டணி வேற இல்லை அப்படிங்கறதுனால அவருக்கு இன்னும் கொஞ்சம் நெருக்கடி உருவாக வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. அதை பற்றிய பார்வைகள், உங்களோட பார்வைகள் என்ன? ஓபிஎஸ் தனிப்பட்ட முறையில் முதல் பிரதமரை சந்திக்க நேரம் ஒதுக்கப்பட்டது. ஆனால் வந்து தனி அறையில் விவாதம் எதுவும் நடக்கல. வரிசையில் நின்று தான் அவர் பார்த்துருக்கிறாரு. தனியறையில் விவாதம் நடந்ததோன்னு நம்ம நினைச்சோம், ஆனால் அப்படி நடக்கல. அப்போ பிரதமரை சந்திக்க நேரம் கேட்டிருக்காரு. கடிதம் கொடுங்க பார்ப்போம்னு சொல்லியிருக்காங்க. கடிதம் கொடுத்துருக்கிறாரு. கடிதம் போக இன்னொரு கோரிக்கை மனு கொடுக்கப்பட்டதாக சொல்கிறார்கள். நிஜம் நமக்கு எதுன்னு தெரியாது. ரெண்டு தரப்பும் வெளியில் வந்து சொன்னா தான் உண்டு. ஆனா எடப்பாடி பழனிசாமிக்கு அது வந்து ஒரு அச்சத்தை கொடுத்துருக்கும். அதுல எனக்கு மாற்று கருத்து இல்லை. கண்டிப்பாக அவரு ஏன்னா ஓபிஎஸ் நெருங்குறாரு. வழக்கமா பிரதமர் மோடி வந்தா முதல்ல எல்லாம் ஓபிஎஸ் இபிஎஸ் ரெண்டு பேரும் போட்டி போட்டுட்டு நிப்பாங்க. அப்புறம் இபிஎஸ் மட்டும் நின்றுட்டு இருந்தாரு. இப்ப அந்த இடத்துல ஓபிஎஸ் வந்து நிக்கிறாரு இல்லையா. அப்போ எடப்பாடிக்கான ஒரு அச்சம் அதிகப்பட்டிருக்கும் ஒன்று. ரெண்டாவது ஒரு வழக்கு உச்ச நீதிமன்றத்துல நிறுவையில இருக்கு. அந்த வழக்கு முக்கியமான வழக்கு, சென்னை உயர்நீதிமன்றத்துக்கான அப்பீல். அப்போ அந்த அப்பீலில் வந்து ஒருவேளை பேலன்ஸ் ஆஃப் கன்வீனியன்ஸ், அதாவது இருதரப்புக்கு சமநிலைங்கிற ஒரு கோட்பாடு உண்டு. ஒரு பெரிய சிவில் வழக்கு, அந்த வழக்கில் தீர்ப்பு வருவதற்கு நீண்ட நாள் ஆகும். தீர்ப்பு வரும் வரைக்கும் காத்திருந்தால் வந்து ஏதாவது ஒரு தரப்புக்கு பெரிய நஷ்டம் ஏற்படும், ஈடு செய்ய முடியாத நஷ்டம் ஏற்படும். எனவே இருதரப்புக்கும் தீர்ப்பு வரும் வரைக்கும் ஒரே சமநிலை நிலவணுங்கிறது ஒரு பிரின்சிபிள், ஒரு நீதி பரிபாலன கோட்பாடு, பேலன்ஸ் ஆஃப் கன்வீனியன்ஸ்னு அதை சொல்லுவாங்க. அந்த கோட்பாடை கடைபிடிப்பது என்று உச்சநீதிமன்றம் முடிவெடுத்தால் இப்ப ரெட்டையிலே முடங்கும் அபாயம் இருக்கு அதுல. சோ இதெல்லாம் நம்ம போக போகத்தான் புரிஞ்சு கொள்ள முடியும். பல்லர் கேள்விக்கு விரிவாக ஆழமாக உங்களோட கருத்துல வழங்கியிருக்கீங்க சார், மிக்க நன்றி.